ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2020 வெளியான டேர்ட்டி ஹரி அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டோரியில் ஹீரோ சிட்டிக்கு வந்து முன்னேறணும்னு நினைக்கிறாரு. வந்த இடத்துல ஆகாஷ் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான். ஆகாஷ் பணக்கார வீட்டு பையங்க. ஆகாஷோட சித்தப்பா பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. ஹீரோ ஈஸியாக பணக்காரனாயிடுறாரு. ஆனால் எந்த ஒரு ஃப்ரெண்டுனால இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை அமைஞ்சதோ அந்த ஃப்ரெண்டோட காதலியவே கரெக்ட் பண்ணி அந்த காதலிக்கோட இல்லீகல் அஃபேரில் இருக்கிறாரு. இது எங்கே போய் முடிஞ்சது அப்படின்றது தான் இந்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். இப்போ நம்ம ஹீரோ ஒரு அகாடமிக்கு வந்திருக்கிறாருங்க. செஸ் ட்ரெயினராக ஜாயின் பண்ணுறாரு. உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது, நீ ஏப்பா இங்கே வர அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்றதுனால இந்தியாவோட பெஸ்ட்டு செஸ் பிளேயரை என்னால் பீட் பண்ண முடியாது, என்னால் முடிஞ்சது குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியும், அதனால தான் இங்கே ட்ரெயினராக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போ நம்ம ஜாஸ்மின் ஒரு பெட்டு விளம்பரத்தில் நடிக்கிறாங்க. அது உண்மையிலேயே பெட்டு விளம்பரம் தானா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஜாஸ்மின் ரொம்ப கவர்ச்சியாக அதை பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. அதோட போஸ்டர்ஸ் எல்லாம் அங்கங்கே ஒட்டியிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க. அதில் ஒரு டேக் லைன் இருக்கும், என் கூட சேர்ந்து தூங்குங்க சொர்க்கத்தை காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த போஸ்டரை பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, உண்மையிலேயே உனக்கு பெட்டை தான் ப்ரொமோட் பண்ணுறாங்களா, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த போஸ்டர் கவர்ச்சியாக இருக்குங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோ வேலை பார்க்குற அகாடமிக்கு ஆகாஷ் அப்படின்ற ஒருத்தர் வராரு. அவர் தான் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரரு, அவருக்கு செஸ் விளையாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு அவரை நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற ட்ரெயினர் அப்படின்னு ஆகாஷ் கிட்ட ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேமை போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க. அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் ஜெயிக்கிறாரு. நல்லா ட்ரிக் பண்ணி சூப்பராக ஜெயிக்கிறப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆகாஷ் நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு அவரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாருங்க. வெளியே போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோ சொல்றாரு, இல்லைங்க இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ற பழக்கம் எனக்கு இருக்கு, அதான் ஒரு ஷாப்புக்கு போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த காலத்திலயும் ஆன்டிக் ஷாப் எல்லாம் இருக்குதா, நம்பவே முடியல, உனக்கு மியூசிக்ல ஆர்வம்னு சொன்னல, உன்னை போலதான் என்னோட சித்தப்பாவும் அவரும் இந்த மாதிரி பழைய மியூசிக் பொருட்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவாரு, நாங்கெல்லாம் அடிக்கடி கான்சர்ட்டுக்கெல்லாம் போவோம், அந்த மாதிரி பழைய கான்சர்ட்டுக்கு ஏதாவது போனோம் அப்படின்னா உன்னையும் இன்வைட் பண்றேன், என்னோட சித்தப்பா ஃபேமிலியை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்றாருங்க. சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு கான்சர்ட் இன்வைட் பண்ணுறாரு. சித்தப்பா சித்தி அதுக்கப்புறம் சித்தப்பா பொண்ணையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே பார்த்தீங்கன்னா சித்தப்பா பொண்ணான வசூதாக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. வசூதா ஹீரோவை பயங்கரமாக சைட் அடிக்கிறா அப்படின்றது ஹீரோக்கு நல்லாவே தெரியுங்க. தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜென்டலாக ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோடைய டேஸ்ட்டும் ஆகாஷோடைய சித்தப்பா டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வசூதா நம்ம ஹீரோவை பயங்கரமாக சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் சொல்லிட்டு இருக்கிறாரு, சின்ன வயசுலேயே என்னோடய அப்பா அம்மா இறந்து என்ன பார்த்துக்கிட்டது எல்லாமே என்னோட சித்தப்பா சித்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வசூதா வராங்க. இந்த மாதிரி அப்பா பிஸ்னஸ் விஷயமா அவன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு, கால் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஸோ கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஆகாஷ் எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் வசூதாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆகாஷ் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்ட்டு போயிடுறாரு. அப்போ வசூதா நம்ம ஹீரோ கிட்ட நம்ம வெளியே போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப பெரிய பணக்காரங்க, ஆனால் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து சாப்பிடுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு இங்கே கிடைக்கிற ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும், ஏரியாவில் சின்ன சின்ன கடை எனக்கு தெரியாத கடையே இல்லை, எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் வசூதா கூட அப்படியே க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ ஆகாஷோட வீட்டு பார்ட்டியில் ஹீரோ கலந்துக்கிறாருங்க. அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே தம் அடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே அப்படியே குளிச்சுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோ சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் இல்லையா ஜாஸ்மின் அப்படின்ற நடிகை, அவங்க கூட ஒரு பெட்டு விளம்பரத்தில் நடித்து அந்த பெட்டு விளம்பரத்தோடைய போஸ்டர்ஸை நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்து கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அதே பொண்ணு தான். அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஆசை வந்துருதுங்க. ஜாஸ்மின் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்ன நீ பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அவங்களுடைய ஃபோட்டோவை போஸ்டரில்
பார்த்தேன், உண்மையிலேயே அது நீங்க தானா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜாஸ்மின் ஸ்விம்மிங் பூல்குள்ளேருந்து எழுந்து வராங்க. அப்போ நம்ம ஹீரோ கையில் தம் இருக்குங்க. உடனே அந்த தம்மை வாங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது தம் இல்லை ஜாயிண்ட்டு அப்படின்னு சொல்ல அதை அசால்ட்டாக ஜாஸ்மின் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அடுத்த கட்டத்துக்கு அப்ரோச் பண்ணிடுறாரு. அப்போ ஜாஸ்மின் சொல்கிறாங்க, நீ ரொம்ப டேஞ்சரான ஆள்தாயா, இப்போ தான் பார்த்த, இன்ட்ரோ கூட ஆக கிடையாது, அதுக்குள்ளேயே அடுத்த கட்டத்துக்கு அப்ரோச் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆகாஷ் வந்துடுறாரு. ஓ, நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களா, இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல, அப்போ ஜாஸ்மின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை போஸ்டரில் பார்த்ததா சொல்லிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் ஆகாஷ் இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுறாருங்க. ஸோ ஆகாஷும் ஜாஸ்மினும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அப்போ தான் தெரிய வருது. ஆனாலும் ஹீரோவுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசை குறையலைங்க. பேர்லலாம் நம்ம வசூதா இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வசூதா கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ளே காதல் அப்படின்றது மலர்ந்துருதுங்க. ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் லெவலுக்கும் போயிடுறாங்க. ஸோ வீட்டில் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போது நம்ம வசூதா பார்த்தீங்கன்னா வீட்டில் ஓப்பன் அப் பண்ணுறாங்க, எனக்கு ஹரியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆகாஷ் என்ன தப்பு பண்ணானோ அதே தப்பை தான் நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க, யாரோ ஒரு சினிமா நடிகை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, சினிமா அப்படின்றது கூட இப்போ ப்ரொஃபஷன் தான், நீங்கள் ஏன் தப்பாக நினச்சிக்கிட்டு அப்படிங்கும்போது 70% கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னும் 30% தான், இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஹெல்ப் பண்ணுற பேரில் ரொமான்டிக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆகாஷ் இருந்து இதெல்லாம் பண்ண வேண்டியது, ஆனால் மாறா ஹீரோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஜாஸ்மினுக்கு இது பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆகாஷோடைய கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜாயின் பண்ணிக்கிறாரு, ஒரு நல்ல பொசிஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம வசூதா பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஃபோனை போட்டு ஆகாஷை வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கான் நம்ம நாலு பேரும் படத்துக்கு போகிறதுக்காக, ஆனால் எனக்கு லாங் ட்ரைவ் போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு வசூதா சொல்ல, இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கேன், லாங் ட்ரைவ் எல்லாம் வேண்டாம், படத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் நாலு பேர் சேர்ந்து படத்துக்கு போகலான்னு போனால் அந்த இடத்துல நம்ம ஜாஸ்மின் வரல, அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஆகாஷ் சொல்லிவிட்டு இவங்க மூணு பேர் மட்டும் படத்துக்கு போகிறாங்க. ஜாஸ்மினுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நியாயமாக பார்த்தா ஆகாஷ் போய் ஜாஸ்மினை பக்கத்துலேருந்து கேர் பண்ணியிருக்கணும்ல, ஆனால் அவர் வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு படத்துக்கு வந்துடுறாருங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ யதார்த்தமாக ஜாஸ்மினை பார்க்குறாரு. ஜாஸ்மின் கிட்டே எங்கே இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, இங்கே தான் ப்ரொடியூசர் ஆஃபீஸர் இருக்குது, ஸோ ஃபினான்ஷியலாக ப்ரொடியூசருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல், படத்தோட ஷூட்டிங்கே கூப்பிட மாட்டேன்றாங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வெயிட் பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் போய் ப்ரொடியூசரை பார்த்துட்டு ரொம்ப கோபமாக வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ப்ரொடியூசர் ரொம்பவே ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த படம் டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்றதே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாயிண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டு ஹீரோ கிட்ட வாங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இதை விட போதை வேணும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பாருக்கு போகிறாங்க. ஜாஸ்மின் கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க, அதிகமாக குடிச்சாங்கன்னு வைங்களேன் ரொமான்டிக் பர்சனாக மாறிடுவாங்க. இப்போ அதிகமாக குடிச்சிட்டு ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்கும்போது அதையே அட்வான்டேஜாக பயன்படுத்தி நம்ம ஹீரோவும் ஜாஸ்மினுக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. பேச்சிலே எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா, இல்லை நீ வசூதாவை கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக மாற போகிறேன், நான் ஆகாஷை கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக மாற போகிறேன், ஸோ ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்டு இருந்தோம்னா தப்பாயிரும், அதனால் வேண்டாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ வசூதாக்கு சொந்தமான பண்ணையை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு வசூதா எல்லாருமே கூப்பிட்டு வர, அங்கே நம்ம ஹீரோவுடைய கண் பார்வை மொத்தமும் ஜாஸ்மின் மேலே தாங்க இருக்குது, வசூதா மேலே கொஞ்சம் கூட இல்லை. அதுக்கப்புறம் வசூதாவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா வசூதாவை மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறா, அதனால் எனக்கு அப்புறம் நீ தான் வந்து என்னோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது ஹீரோவை வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் ஆகாஷோடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஜாஸ்மினை வீட்டில் சித்தி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா வீட்டில் வந்து ஜாஸ்மின் ஆக்ட் பண்ணுறது பிடிக்க மாட்டேங்குது. இதை பற்றி திரும்ப திரும்ப பேசவும் ஜாஸ்மின் கடுப்பாய் தனியாக எழுந்திருச்சு நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. இதை நம்ம ஹீரோ பார்க்குறாரு, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஜாஸ்மின் நில்லு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னை என்ன பண்ண சொல்கிற, ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நான் பண்ணுறேன், அவங்களுக்கு என்ன தெரியும் இதை பற்றி, சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அடிக்கடி இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜாஸ்மின் கோவப்படுறாங்க. கூலாரு இந்த இந்த ஜாயிண்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தம்மை கொடுக்குறாரு. உடனே ஜாஸ்மின் தம் அடிச்சுட்டு, எனக்கு இதை விட ஹை ஆகிற மாதிரி போதை வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போதே நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போறாரு. இவங்க ரெண்டு பேருமே சோளக்காட்டுக்குள்ள அடுத்த கட்டத்துக்கும் போயிடுறாங்க. ரெண்டு பேருக்குமே தெரியுது இது தப்பு, ஒரே குடும்பத்தில் வாக்குப்பட போறோம், இது சரி வராதுன்னு. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு இவங்க போயிடுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாஸ்மின் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய தப்பு, ஏதோ அவசரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் தொடர்ந்து ஜாஸ்மின் கூட பழகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது வசூதாவை சொத்துக்காக கல்யாணம் பண்ணி
ஒரு மாப்பிள்ள மாதிரி அங்கே இருந்துட்டு ஜாஸ்மினை காமத்துக்காக மட்டுமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா இதை கண்டினியூ பண்ணக்கூடாது, ஒரு தடவை தெரியாமல் நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆகாஷை தான் லவ் பண்ணுறேன்ட்டு போயிடுறாங்க. இப்போ வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, ஆகாஷும் ஜாஸ்மினும் ஜோடி போட்டு நிற்கிறாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுதுங்க. அதே சமயம் வசுதா ரொம்ப அழகாக இருக்காங்க, அளவு கடந்த அன்பை நம்ம ஹீரோ மேலே வச்சுருக்காங்க, தொடர்ந்து அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வாண்டடா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா வசுதாவை மதிக்கவே மாட்டேன்றாருங்க. ஒரு நார்மலான ஒரு ஆளாக தான் வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, தன்னோட காதலி தன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரீட்டே பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் வசுதாக்கும் வீட்லேயே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்களுடைய வாரிசாக மாறுறாரு, சீக்கிரமாக இவர் பணக்காரன் ஆகிட்டாருங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. வசுதாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, ஆனால் நான் இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலை, நம்ம இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட சஜஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோ வசுதா மேலே இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன்றாரு. ஏன்னா ஹீரோவோடைய மைண்ட் எல்லாமே ஜாஸ்மின் மேலே தான் இருக்குது. அப்போ தான் ஆகாஷ் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, எனக்கும் ஜாஸ்மினுக்கும் கல்யாணம் நடக்காது, எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே செட் ஆகாதுன்னு நாங்களே முடிவு பண்ணிவிட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜாஸ்மின் எங்கே அப்படின்னு கேட்க தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஜாஸ்மின் எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்ற எந்த ஒரு தகவலுமே ஹீரோக்கு தெரியலைங்க. ஆனால் தினம் தானம் பார்த்தீங்கன்னா வசுதா வந்து எனக்கு பேபி வேணும், டாக்டர் இதை சொல்லியிருக்காங்க, இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு வசுதா மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா மாலுக்கு வந்திருக்கிறாரு, அங்கே நம்ம வசுதா வந்து அவங்களுடைய பெயிண்டிங்ஸ் சமாச்சாரமாக பேசுகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா யதார்த்தமாக நம்ம ஹீரோ ஜாஸ்மினை பார்த்துட்றாருங்க, மால் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாரு, ஃபைனலி ஜாஸ்மினை கண்டுபிடிச்சிட்றாரு. ஜாஸ்மின் இவ்வளோ நாள் எங்கிருந்த, உன்னை பார்க்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜாஸ்மின் பார்த்திங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்டெல்லாம் ஒன்று வேணாம், யதார்த்தமாக பார்த்தா அவ்வளோதான் கிளம்பலாம் அப்படின்னு ஜாஸ்மின் அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பிடலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஜாஸ்மினோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு படம் நடித்தாங்க இல்லையா, அந்த படம் அப்படியே ஃப்ளாப் ஆயிடுச்சு, எப்படி சொல்கிறது, கம்ப்ளீட்டே ஆகலை, ஷூட்டிங்கே கம்ப்ளீட் ஆகலை. இப்போ சின்ன சின்ன ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நடிச்சு தான் ஏதோ பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கரெக்டாக இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே வசுதா அந்த இடத்துக்கு வந்து, ஜாஸ்மின் இவ்வளோ நாள் எங்கே போனேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு, எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு ஹீரோவையும் கூப்பிடும்போது ஹீரோ அப்படியே சைஸாக நம்பர் கொடு நம்பர் கொடுன்னு கேட்குறாரு. ஆனால் ஜாஸ்மின் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் நடந்து போகும்போது ஹீரோ அவருடைய மொபைலை தூக்கி ஜாஸ்மின் கிட்ட வீசிட்டு, நான் கால் பண்ணுவேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஜாஸ்மினோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வராரு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும், இந்த மொபைலை பிடி கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையிலேயே உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருந்தா நீ மொபைலை தூக்கி போட்டு போயிருந்திருப்ப, ஆனால் நீ அப்படி பண்ணல, அப்போ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்ட்டு ஹீரோ கனெக்ஷனை மேக் பண்ணுறாருங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் உருவாகுது. ஹீரோ டபுள் கேம் விளையாடிட்டு இருக்கிறாருங்க. அங்கே வசுதா கூட ஒரு குடும்பஸ்தனாக இருக்கிறாரு, ஆனால் அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கே ஜாஸ்மின் கூட ரொமான்டிக்காக ஹாப்பியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு பார்ட்டியில் எல்லோரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த கெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் ஜாஸ்மினியும் ஒரு இடத்துல நான் பார்த்தேன், கேபில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது நான் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிக்க பார்க்குறாரு. அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா வசுதா வந்து, இவ்வளோ கார்ஸ் வீட்டில் நின்றுட்டுருக்கு, இவன் எதுக்காக கேபிலலாம் போகிறான், பார்த்தது வேற ஒரு ஆளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வசுதா தான் சமாளிக்கிறாங்க. அப்போ கூட வசுதா பார்த்தீங்கன்னா ஹீரோவை சந்தேகப்படலை, கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை வச்சுருக்காங்கங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம ஹீரோ ஆஃபீஸில் ஒர்க்குக்கு போகிறாரு. ஆகாஷ் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோ ஜாஸ்மினை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஜாஸ்மின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாருங்க. ஸோ எப்படி அது நடந்தது, இது பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதே எப்படியா, நீ தான் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் சொல்லிடுறாங்க. சரி இந்த கருவை கலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா, இல்லை குழந்தைய பெற்று வளர்க்கலான்னு இருக்கிறேன், உனக்கு என் கூட இருக்கிறதுக்கு தானே பிடிச்சிருக்கு, நீ வசுதா கிட்ட சொல்லிட்டு நீ என் கூடயே வந்துடு, நம்ம ரெண்டு பேர் ஹாப்பியாக வாழலாம், என்னோட பேரண்ட்ஸ் என்னை எப்படி தூக்கி போட்டு போனாங்களோ அதே மாதிரி என்னோட குழந்தையெல்லாம் நான் அந்த மாதிரி பண்ணிட மாட்டேன், நான் குழந்தைய பெற்று வளர்க்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா சொத்துக்காக தாங்க வசுதாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, வசுதாவை விட்டுட்டு இங்கே வந்தாருன்னா மறுபடியும் ஒரு ஜீரோ ஆயிடுவார். வசுதா கிட்ட நான் பேசுகிறேன், அப்போ பேசுகிறேன், இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் சொல்லி ஜாஸ்மினை சமாளிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ இங்கே ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இதையே ஷாக்காக வச்சு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள்லாம் சேர்ந்து ட்ரிப்புக்கு போக போகிறோம், ட்ரிப்புக்கு போயிட்டு வந்த உடனே வந்து நான் பேசுகிறேன், 3 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, எது 3 வாரமா, 3 வாரம்லாம் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, இப்போவே வா உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் நார்மலாக போயிட்டு இருந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக மாற ஆரம்பிக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கிறாருங்க.
அதுக்கப்புறம் இவர் வீட்டில் இருக்கும்போதே ஜாஸ்மின் வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவாய்ட் பண்ணிடுறாரு. அதனால் ஜாஸ்மின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்லைனுக்கே கால் பண்ணி ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹீரோ வந்து எதுக்கு வீட்டில் இருக்கிற லேண்ட்லைனுக்கெலாம் கால் பண்ணுற, பிரச்சனையாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் வசூதா கிட்ட பேசுன்னு சொல்கிறேன்ல, நீ எங்கூட வந்துரு, டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவசரப்பட்டுட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறாரு அப்படின்றத வசூதா கண்டுபிடிச்சி, எங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, என் கூட வந்து முகம் கொடுத்து பேச மாட்டேன்றீங்க, நானே வந்து டைரெக்டாக கேட்டுடுறேன், உங்களுக்கு யாராவது கூட அஃபேர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோக்கு அப்படியே பக்குன்னு இருக்குது. உடனே வசூதா உட்கார வச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குறேன், எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, உன்னை மட்டும்தான் நான் உண்மையாக காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ தான் என்னுடைய மனைவி, ஆச்சா போச்சான்னு பேசி இப்படி சமாளிச்சிடறாருங்க. இப்போ ஜாஸ்மினை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணி, கொஞ்சம் பொறுமையாரு, ஒரு மூணே வாரம் டைம் கூடு, அவங்க கூட சேர்ந்து ட்ரிப்புக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஜாஸ்மினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சு, நம்ம இப்போ போக போகிறதில்ல அப்படின்னு சொல்ல, ஆனாலும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ட்ரிப்பில் தான் இருக்கிறேன் அப்படின்னு ஜாஸ்மினை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் பிஸ்னஸும் ஃபேமிலி இதையே வந்து கேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் மறுபடியும் ஜாஸ்மின் கால் பண்ணி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீயும் என்ன மிஸ் பண்ணுறியா, எப்போ வருவே அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் மூணு வாரம் ஆகும் அப்படின்னு போய் சொல்கிறாரு. இன்னும் மூணு வாரமா, என்னாலலாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கும்போது, வெயிட் பண்ணு வந்துடுவேன் அப்படின்னு ஹீரோ சமாளிக்கிறாருங்க. ஒரு நாள் நம்ம ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு மாலுக்கு வந்திருக்காங்க. ஸோ மாலில் நம்ம ஹீரோவும் வசூதாவும் ஷாப்பிங் முடிச்சுட்டு காரில் ஏறி போகிறத பார்த்து ஜாஸ்மின் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ இவன் எங்கேயுமே ட்ரிப்புக்கு போகல, நம்மளை ஏமாற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபோனை போட்டால், ஹீரோ வந்து நிறைய பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. உடனடியாக நம்ம வசூதா இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ்க்கே ஜாஸ்மின் கிளம்பி வந்துடுறாங்க. நானே போய் உண்மையை சொல்ல போகிறேன், நீ ஒரு ஃப்ராடு பையன் அப்படின்றத நிரூபிக்க போகிறேன் அப்படிங்கும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினோட வாயை பற்றி காரில் உட்கார வச்சு அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. நேற்று தான் வந்து நாங்கள் வந்தோம், அப்புறம் வந்து பார்க்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீயே வந்து பார்த்துட்ட, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ஆச்சா போச்சான்னு பயங்கரமாக சமாளிக்கிறாருங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு போய் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி ரெண்டு சைடையுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, இந்த கன்னெல்லாம் கிடைக்கலையா, அங்கே போயிட்டு இவர் ஒரு கன்னை விலைக்கு வாங்கி வச்சுக்கிறாருங்க. ஸோ வசூதாவை போட்டு தள்ள போகிறாரா இல்லை ஜாஸ்மினை போட்டு தள்ள போகிறாரான்னு தெரியல, பட் ஏதோ ஒரு முடிவோடு தான் இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருதுங்க. கரெக்டாக வசூதாவோடைய பர்த்டே வருது. ஸோ பர்த்டே செலிப்ரேஷனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வசூதா கூட ஹாப்பியாக செலிப்ரேட்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம ஹீரோ என்னென்னலாம் பண்ணாரோ எல்லாத்தையுமே சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ அவனாக தான் வந்தான், என் கூட இருந்தான், வசூதா கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல, என் கூட தான் இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு சொன்னான், இப்போ குழந்தையை கொடுத்துட்டு என்னை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான், என்னை ஏமாற்றிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ராத்திரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அதை பார்த்து ஜாஸ்மினோடைய ஃப்ரெண்டு கத்தை, இங்கே பாரு கொள்றதுக்காக வரல, ஜஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சு ஜாஸ்மின் கிட்ட, நீ இந்த மாதிரி ஓடிடு, அவனை கொல்ல பாக்குறான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ துரத்திட்டே வராருங்க. ஜாஸ்மினை பிடிக்கும் போது யதார்த்தமா கன்னு ட்ரிகர் ஆகி ஜாஸ்மின் ஸ்பாட்லேயே காலி. அந்த இடத்துக்கு வந்த ஜாஸ்மினோடைய ஃப்ரெண்டு, அட பாவி கொன்னுட்டி இடம் அப்படிங்கும்போது, நான் கொல்லணும் அப்படின்றதுக்காக வரல, உன்னால தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ போகிறாரு. அப்போவும் யதார்த்தமாக கண்ணுட்டுருக்கிறாயி, ரெண்டு பேருமே ஸ்பாட்டில் காலி. அட பாவி மர்டர் பண்ணிட்டு இடம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உடனே அந்த இடத்துல க்ரைம் சீன்லாம் கிளியர் பண்ணுறாரு. முன்னேறலான்னு சிட்டிக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே பேசிக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வசூதாவோடைய அப்பா கால் பண்ணி, இந்த கம்பெனி எல்லாத்தையுமே வந்து உன் பேரில் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கம்பெனியோட சேர்மனாக மாற்றி விட்டுறாருங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பேரலலாக வந்து ஆற்றுக்குள்ளே ரெண்டு டெட் பாடி கிடச்சிருக்கு, அது பின்னோடைய சடலம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஒன்று ஜாஸ்மின் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா வசூதா பார்த்து ஜாஸ்மின் இறந்துட்டாலாமாவை யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குங்க. இப்போ ஹீரோ இந்த கம்பெனியோட சேர்மனாக உட்காரும்போதே கமிஷனர் கிட்டேருந்து கால் வருது. உடனடியாக நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் வரணும் அப்படின்ட்டு, வக்கீலை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் தேவையில்லை வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ கமிஷனரை பார்க்குறதுக்காக வராருங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய மனைவியோட அண்ணனோட லவ்வர், அவங்கள ரெண்டு பேர்த்துக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு, பட் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பேச்சுவார்த்தை இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு கேட்க, அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப்பு அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாருங்க. அப்படியா, க்ரைம் சீனில் எல்லாமே கிளியர் பண்ணியிருந்தது, ஆனால் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எவிடன்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஜாஸ்மினுக்கு போட்டு விட்ட ரிங்கு அதில் ஃபிங்கர் பிரிண்ட்டோட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ பங்கமாக லாக் ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ தான் மர்டர் பண்ணார் அப்படின்னு ஒரு விட்னஸ் கூட இருக்கிறாங்க அப்படின்னு, அந்த விட்னஸை வர சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவர் நம்ம ஹீரோவை
கிரைம் சீனில் பார்த்தாரு, இவர் தான் மர்டர் பண்ணாரு அப்படின்னு சொல்ல வந்துட்டு அப்படியே மாற்றி பேசிடுறாருங்க. உங்களை ஒரு முறை பார்ட்டியில் பார்த்தேன்ல, நம்ம ரெண்டு பேர் கூட சேர்ந்து கேமெல்லாம் விளாடணும் இல்லையா, நீங்கள் கூட தோத்துட்டீங்கன்னு ஃபீல் பண்ணிங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஹீரோக்கு ஒரு செகண்ட் அங்கே என்ன நடக்குதுன்னே புரியலங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஆகாஷ் இருக்கிறான் இல்லையா, அவன் வசுதா கிட்ட எல்லாம் பிளான் பண்ணபடி நல்லா நடந்து போச்சு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு, என்ன போலீஸ் ஆஃபீஸர் தான் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தார், பட் எல்லோரும் நம்ம பக்கம் வந்ததுனால அவரும் காசை வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மர்டரை பண்ணல அப்படின்னு சொல்லி வசுதா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோவோட எல்லா மேட்டரும் நம்ம வசுதாவுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இதனால் நம்ம வசுதா ஹீரோவை காலி பண்ணணும்னு நினச்சிருந்துருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வசுதா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஆனால் ஜாஸ்மினோடைய கதை முடிஞ்சு போச்சு. ஹீரோ உள்ளே போனாலும் யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது, பட் வெளியே இருந்தால் எங்களுடைய மகளாவது அப்பா பாசத்தோட ஹாப்பியாக வளருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரியவே கூடாதுன்னு நான் வெளியிருந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வசுதாக்கு எல்லாமே தெரியுங்க. இப்போ ஹீரோவை காப்பாற்றி ஏதோ நமக்குன்னு ஒரு ஹஸ்பண்டு அப்படின்ற மாதிரி பேருக்கு வச்சுருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருந்த அஃபேர் மேட்டரெல்லாம் வசுதாக்கு தெரியும் அப்படின்ற மேட்டரை வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த மர்டர் விஷயத்தில் நம்ம வசுதா தான் காப்பாற்றினாங்க அப்படின்றத தெரியாமே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலுமே வந்து இவனைக்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே சமயம் ஜாஸ்மினோடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு மெமரி லாஸுங்க, அவங்கள வந்து நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம வசுதா கூட கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வாழ்க்கை முழுக்க கில்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். இத்தோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.